இ-கண்டென்ட் டெவலப்மெண்ட், அதாவது மின்பாடங்கள் தயாரித்தல் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரொடக்ஷன். இ-கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது, அப்புறம் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, அதே மாதிரி மின்பாடங்களுக்கு தேவையான இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து ஒரு இ-கண்டென்ட் மின்பாடம் தயாரிக்கிறது, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், இது சம்மந்தமாலாம் கொஞ்சம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ மின்பாடங்கள் அப்படின்னு சொல்கிறோம், இ கண்டென்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கடையில் போய் கேட்டோம்னாக்கா ஏகப்பட்ட சிடி கிடைக்குது. அந்த சிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க, வாங்கி ஒரு தடவை பார்ப்பாங்க, அதுக்கு பிற அப்படியே தூக்கி மூலையில் போட்டுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்ன இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறைய டீச்சருங்க நிறைய கண்டென்ட்லாம் டெவலப் பண்ணுறாங்க, பட் என்னென்னா அதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வெறும் உரைநடை கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா போதும், அவன் படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த மீடியம் லெவல், ஆவரேஜ் லெவல், அதை விட கீழே இருக்கவங்க, அவங்களுக்கு தான் மெயினாக வந்து இந்த மின்பாடங்கள் வந்து திறமையான முறையில் தயாரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இல்லாட்டி அங்கே கற்றல் நடைபெறாது. அப்போ இந்த ஆவரேஜ் லெவல், மீடியம் லெவல், அதை விட கீழே இருக்கவங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இ-கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு மின்பாடங்கள் தயாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு நல்ல கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரே விஷயம், நான் வந்து மேத்ஸ் படித்தோன்னு வச்சுக்கங்களேன், சயின்ஸு சம்மந்தமாக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அந்த கண்டென்ட்டை போட்டு காட்டுங்க. அதை போட்டு காட்டின உடனே அந்த கான்செப்டை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் நல்ல கண்டென்ட். இப்போ இந்த லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிளண்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் செல்ஃப் லேர்னிங் சொல்லுவாங்க, விர்ச்சுவல் லேர்னிங் சொல்லுவாங்க, ஆன்லைன் லேர்னிங் சொல்லுவாங்க, அப்புறம் கொலாபரேட்டிவ் லேர்னிங், அகுமெண்டட் லேர்னிங், இப்படியெல்லாம் வந்து நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கண்டென்ட், இ கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அது பல விதங்களில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட்டு, புக்கு வித் ஹைப்பர் லிங்க்ஸு, அதே மாதிரி ஸ்லைடு ஷோஸு, அதே மாதிரி அனிமேஷன்ஸ், வீடியோ, பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளுக்கு அப்புறம் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி கிஸ் வேதியியல் மாணவர்களுக்கான சிறப்பான ஒரு முறை. அடுத்தது விர்ச்சுவல் ரியாலிட்டி, அறுவை சிகிச்சை பண்ணணும்னு வச்சுக்கலேன், ஒரு தவளையை பிடிச்சிட்டு வந்து ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து அதை அறுத்து பார்க்குறதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து அதுக்காக மென்பொருளாக தயார் பண்ணப்பட்டு நம்மளே அதில் அங்கே கத்தி இருக்கும், அதை எடுத்தா இருக்கலாம், அதே மாதிரி எல்லா உபகரணங்களும் அங்கே இருக்கும், அதை பயன்படுத்தி நம்ம ரியலாகவே வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னென்ன பண்ணுவோமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் எந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல எல்லாத்தையும் சுற்றி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து 360 வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வேதியியல் அல்லது இயற்பியல் இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கனாக்க சில விஷயங்களை வந்து நம்மளால் நேராகவே ஒரு தெளிவாக விளக்க சொல்ல முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்ட முடியாது. அப்போ அந்த மாதிரியான சூழல்களில் இந்த இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாடத்தை, ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டோம், அந்த சொல்லி கொடுத்த விஷயம் அவனுடைய மனசில் பதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான, அதாவது ஃபீட்பேக். இந்த இன்ட்ராக்டிவ் குயிஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும், அப்படி இல்லாமல் ரியல் டைம்லேயும் பண்ண முடியும். அந்த ரியல் டைமில் பண்ணுறது வந்து நம்ம இப்போ அகுமெண்டட் லேர்னிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. சரி, இப்போ கம்பைல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அனிமேட்டட் இ புக் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆடியோ புக்ஸ் இருக்குது, வீடியோ புக்ஸ் இருக்குது, வெப் பேஜஸ், பிளாக்லாம் கூட வந்து சொல்லலாம் அதில். அதே மாதிரி குயிஸ் ஏற்கனவே சொன்னது மாதிரி எஸ்எல்ஓ, இதை வந்து ஷார்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருத்தை எடுத்துக்கிறோம், அந்த கருத்தை தெளிவாக சொல்லி கொடுக்கிறோம், அதுதான் ஷார்ட் டைமிங் ஆப்ஜெக்ட். அடுத்தது மாடியூல், மாடியூல்கிறப்ப ஒரு லெசனை முழுசாக சொல்லி கொடுக்கறது, அதை வந்து நம்ம மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பேக்கேஜ், பேக்கேஜுக்கு ஒரு யூனிட்டியே ஒன்றா கொண்டுட்டு வந்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெக்ஸ்ட்டை வந்து சாதாரணமாக வந்து PDF, டாக்குமெண்ட், DNL இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ போகும்போது MP3, WAV, MIDI, WMA இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த WAV அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க அன்கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்மெட், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் பண்ணோம்.
இந்த WAV அப்படிங்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் பண்ணோம்னா அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு முற்பாடு நம்ம எங்கேயாச்சும் சென்ட் பண்ணணும், அதை சேவ் பண்ணி வைக்கணும், எடிட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு சேவ் பண்ணி வைக்கிறது வந்து நம்ம இந்த MP3 ஃபார்மேட்டில் நம்ம பண்ணலாம். அப்போ வந்து ஃபைலோடைய சைஸ் வந்து சின்னதாகிடும். அடுத்தது மிடி. மிடிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் ஃபைல்ஸுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. தனித்தனி ட்ராக்லேயே இருக்கும் பாட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம் பேடு ஒரு ட்ராக்ல இருக்கும், அதே மாதிரி கீபோர்டு ஒரு ட்ராக்ல இருக்கும், ஃப்ளூட் ஒரு ட்ராக்ல இருக்கும், இப்படி ஒன்று ஒன்று தனித்தனி ட்ராக்ல இருக்கும். ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது மிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் WMA, இது வந்து நல்ல ஃபைலை வந்து சின்னதாக வச்சுருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்தவரைக்கும் AVI ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய ஃபைலாக இருக்கும். AVC நல்ல பெருசாக இருக்கும், MTS நல்ல பெருசாக இருக்கும். MPEG-ங்கிறது கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி சின்னதாக இருக்கும். யூடியூப்பில் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அப்போ WMV, FLV இந்த விஷயங்களில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த HTML5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் வீடியோவுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு வீடியோவில் வந்து இடையில ஒரு கொஸ்டின் கேட்குறது, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் பழையபடி தொடர்ந்து போகிறது, அல்லது ஒரு உற்சாகமுறுத்துறது, இந்த மாதிரியான வீடியோலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த HTML5 அப்படிங்கக்கூடிய அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது SWF, JAR இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கும். அப்புறம் கம்பைண்டில் வந்து HTML இருக்கும், .exe இந்த மாதிரி இருக்கும், APK இந்த மாதிரி இருக்கும். ரைட், மெத்தலாஜி பேஸில் பார்க்கும் பொழுது கண்டென்ட் அப்படின்னு வரும்போது செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதே மாதிரி பிளான்டு லேர்னிங் பேக்கேஜ். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம டீச் பண்ணுறோம், டீச் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு சரியான ஆன்சர் வந்தால், சரியான பதில் வந்தால் அடுத்த பாடத்தை நோக்கி போகிறோம். அப்படி ஒருவேளை சரியான பதில் வரலை அப்படின்னா திருப்பி வந்து அந்த முந்தைய பாடத்தை திருப்பி படிக்கிறது மாதிரி பண்ணுறோம். இதுதான் வந்து பிளான்டு லேர்னிங் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கண்டென்ட்ஸ், செய்து கற்றல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை அவங்களே செஞ்சு பார்க்க வச்சு அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ப்ளேவே மெத்தட், இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. அடுத்தது விர்ச்சுவல் லேர்னிங் கண்டென்ட்ஸ், விர்ச்சுவல் லேர்னிங் கண்டென்ட்ஸ்க்கு இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி கண்டென்ட் நிறைய இருக்குது. அதே மாதிரி அகுமெண்டட் லேர்னிங், அப்புறம் கொலாபரேட்டிவ் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி என்ன பண்ணுறது, முதல்ல வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா நம்ம யாருக்கு டீச் பண்ண போகிறோம், அந்த லேர்னருடைய லெவல் என்ன, எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறோம்னா அதுக்கு பல விதங்களில் கொண்டு வரலாம். இப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதுக்கு என்னென்ன அவைலபிளாக ரிசோர்ஸஸ் நம்மள்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம முதல்ல திங்க் பண்ணணும். இதை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணலாம். அடுத்தது மீடியா செலெக்ஷன், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மீடியாவை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபிசிக்ஸுக்குனாக்க அது ஒரு வித மீடியாவை, கெமிஸ்ட்ரிக்குனாக்க அதுக்கு ஒரு விதமான மீடியாவை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி ஒன்றுனுக்கும் தனிப்பட்ட முறையில் மீடியாவை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து அந்தந்த சப்ஜெக்டை பொறுத்து, அந்தந்த பாடங்களை பொறுத்து வித்தியாசப்படும். அப்புறம் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்போ கண்டென்ட் டெவலப்மெண்ட், ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணும்பொழுது என்னென்ன விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல டிஃபைன்ஸ், யாருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அடுத்தது எந்த விஷயத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். அப்புறம் எந்த மீடியாவை யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறோங்கிறத முடிவு பண்ணுறோம். அப்புறம் ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்குரிய தகவல்கள்லாம், என்ன விஷயத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறோம். அப்புறம் பிரெயின் ஸ்ட்ரமிங் பண்ணுறோம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் மேப் போடுறோம். ஃபஸ்ட்டு இதை சொல்ல போகிறோம், இதை சொல்கிறதுக்கு பிற்பாடு இதுலேருந்து இதை சொல்ல போகிறோம், இதுலேருந்து இதை சொல்ல போகிறோம், இதுலேருந்து இதை சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டு போட்டுறோம். சரிங்களா, அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், அந்த ஸ்கிரிப்டை விசுவலைஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த ஒரு இமேஜை கொண்டது காட்டுறோம், இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டது காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவலைஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். அப்புறம் அடுத்தது விசுவல் ப்ரிப்பரேஷன், அப்போ நாம் பேசுகிறோம், பேசும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஷூட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுடைய பேசையே தொடர்ந்து
ஒரு 6-7 செகண்டுக்கு வினாடிகளுக்கு காட்டலாம். அதுக்கு மேலே காட்டினோம் அப்படின்னா அவனுடைய கவனச்சிதறல் அங்கே வந்துடும். நம்முடைய ஃபேஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு 6 அல்லது 7 வினாடிகளுக்கு மேலே காட்டக்கூடாது. அப்படி காட்டுனீங்கன்னா மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பவருடைய சிந்தை சிதறிவிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்தது மாதிரி விசுவல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது விசுவல்ஸ் அப்படிங்கும்போது அது பிக்சராக இருக்கலாம், அனிமேஷனாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதமாகவும் இருக்கலாம், ஒரு ஸ்லைடாகவும் இருக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி விசுவல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். சரியான விசுவல்ஸ் கிடைக்காம போகும். இப்போ நம்ம ஒரு 2D ஒரு அனிமேஷன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினச்சி பண்ணுவோம், ஆனால் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2D அனிமேட்டர் யாரும் கிடைக்காம இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அதை விட்டுட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் நம்முடைய ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சு வேறு விதமாக நம்ம எழுதிக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் கரெக்ஷன் கம்பல்சரியாக பார்க்கணும். சரிங்களா? எவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை அறியாமையே சில தவறுகளை செய்வோம். அதனால் நம்ம சப்ஜெக்டில் நாம் எந்த சப்ஜெக்டை நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ண போகிறோமோ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை கரெக்ஷன் பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு லாங்குவேஜ் கரெக்ஷன் பண்ணணும். அதாவது ஒரு மொழியியல் வல்லுநர்கிட்ட போயிட்டு கொடுத்து அதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அந்த கண்டென்ட் வந்து பயன்படும். மொழியியல் சம்மந்தமாக ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணி அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது 50 வருஷத்துக்கு கூட பயன்படும். ஆனால் அறிவியல் அல்லது இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகும்பொழுது கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம், சில வளரக்கூடிய நாடுகளில் 10 வருஷத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணி நம்ம நெட்டில் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பலவிதமான மக்கள் பார்ப்பாங்க. பலவிதமான மக்கள் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம எந்த ஒரு தவறும் இல்லாத வகையில் பர்ஃபெக்டாக பண்ணணும். சரி, அதுக்கும் பிற்பாடு தான் ஷூட்டிங் தேவைப்பட்டால் ஷூட்டிங் போகிறோம். அதாவது நம்முடைய ஃபேஸ் காட்ட வேண்டி இருந்தால் நம்ம ஷூட்டிங் போகிறோம். அப்படி நம்ம ஃபேஸ் காட்டாமே சுத்தமாகவே வெறுமனே ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறோம்னா நம்ம ஷூட்டிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், வாய்ஸை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாய்ஸெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடிட்டிங் போகிறோம். எடிட்டிங் போயிட்டு ஒரு வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணியாச்சு. வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணதுக்கு பிற்பாடு அதுக்கு சப்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ், இப்போ ஒரு லேர்னிங் நல்லா நடக்கணும் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது. வெறுமனே ஒரு லெசனை ஒரு வீடியோ லெசனை டெவலப் பண்ணிட்டாக்கா அங்கே லேர்னிங் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்போ சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும், ஆப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க, கிளாசரி, சம்மரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸு, அப்புறம் பார்த்திங்கனாக்க ஃபீட்பேக் சம்மந்தமாக ஒரு அதாவது ஒரு குயிஸாகவே இருக்கலாம், அசைன்மெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பேக்கேஜ் கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிற்பாடு இதை வந்து ஆத்தரிங் பண்ணுறோம். ஆத்தரிங்னா எல்லாத்தையும் ஒன்றா எம்பெட் பண்ணுறோம், ஒன்றா கொண்டு வரோம். அது மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒரு வெப்சைட்டாக டெவலப் பண்ணி அது மாதிரி ஹோஸ்ட் பண்ணலாம். சரி, இது வந்து இ-கண்டென்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த படிநிலைகள். இப்போ இந்த இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன எப்படியெல்லாம் பண்ணணும். அடுத்தது ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுனதுக்கு பிற்பாடு அதை எப்படி டெலிவர் பண்ண போகிறோம், அந்த விஷயங்கள். அடுத்தது இமேஜ் ப்ராசஸிங், ஒரு இமேஜை எப்படி நம்ம ஆல்டர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அதாவது பேசிக்கான விஷயங்கள் தான், ரொம்ப டீப்பாக போகலை. இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா 1 நாள் கிளாஸ் எடுக்கணும். அதனால் நான் இப்போ வந்து ஒரு கோடு மட்டும் போட்டு கட்டுறோம். சரிங்களா? அடுத்தது அனிமேஷன், அப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன்னா நம்மளுக்கு இங்கே PPTன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோம். அடுத்தது வீடியோ மேக்கிங், அப்புறம் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் கிரியேஷன், அப்புறம் கம்பைலிங். இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்டென்ட்டு உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு பார்த்துருவோம், பார்த்தாக்க உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். முதல்ல ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்துருவோமா? சரி, இது வந்து முனைப்பட்ட ஆய்வுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மென்பொருள், அதாவது செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே சொல்லுவோம், இது இப்போ முகப்பு பக்கம், இதான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இதை இப்போ யார் தயாரித்தா இந்த சாஃப்ட்வேர் நல்லா ஒர்க் ஆகும்னாக்க என்னென்ன வேணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இந்த பக்கத்தில் கொடுத்துருவாங்க. அடுத்தது
அப்ஜெக்டிவ். இந்த பேக்கேஜை படிக்கிறதுனால பார்க்கறதுனால மாணவன்ட்ட என்னென்ன அடைவு இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் அடுத்தது பாடத்துக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் வகுப்பு தமிழில் வந்து செய்யுளை எப்படி டீச் பண்ணாக்க அவனுக்கு அடைவு எப்படி இருக்கு, மாணவன்ட்ட அடைவு எப்படி இருக்கு அந்த விஷயத்தை செக் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி உரைநடை மல்டிமீடியாவெலாம் பயன்படுத்தி டீச் பண்ணும்போது எப்படி அவன்ட்ட வந்து எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இலக்கணம் துணை பாடம் இந்த விஷயங்களை டீச் பண்ணும்போது எப்படி எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பேக்கேஜை டெவலப் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்யுள் அப்படிங்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கும். செய்யுளை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், செய்யுள் கற்பித்தலின் நோக்கம் என்னென்ன அப்படிங்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து. அடுத்தது இப்போ பாடப்பொருள், இந்த பாடப்பொருள் இது கொஞ்சம் லேட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாடப்பொருளை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட் இங்கே டீச் பண்ண போகிறாங்களோ அந்த விஷயம் இங்கே இருக்கு. அடுத்தது காணொலி, தட்பவெப்பநிலை மாறும்போது, அதாவது மழைக்காலத்தில் நம்முடைய உடல்நிலை எப்படி இருக்கும், ஆமா காய்ச்சல் வரும், அப்படி வந்த உடனே என்ன பண்றோம், மருத்துவர் கிட்ட போறோம், ஊசி போட்டுக்கிறோம். அதே போல மனசுல இருக்க நோயை குணப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும், அதாவது ஆசை தினம் கெட்ட எண்ணம் போன்ற நோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு அறிவுரை தேவை. நம்முடைய புலன்கள் எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்றதுக்கான கருத்துக்கள் அடங்கிய பாடலான திருபஞ்ச மூலம் என்ற பகுதியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நூல் குறிப்ப பார்க்கலாமா? இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது போல இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் என சிறப்பு பாயிரத்தில் கூறப்பட்டுள்ளது. சமண சமயத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். இவர் எழுதிய இப்பாடலில் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. பாடல் வரிகளை இப்பொழுது காண்போம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என் வனப்பு துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், இளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இப்பொழுது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போமா? கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்ன, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், நம்மளோட பார்வையே எப்படி இருக்கணும், பிறர் மேல இரக்கம் கொள்ற மாதிரி இருக்கணும், கண்வனப்பு கண்ணோட்டம். அடுத்து கால்வனப்பு செல்லாமை, காலுக்கு அழகு என்னப்பா, பிறரிடம் இருந்து செல்லாமை, எந்த உதவியுமே பிறரை தேடி நாம செல்லக்கூடாது, அதுதான் காலுக்கு அழகு. என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு என்ன சொல்றாங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நம்மளோட சிந்தனை என்ன சொல்லுது, அத நமது முடிவை தெளிவா துணிந்து உரைக்கணும், அதுதான் என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல், பாடல் எப்படி இருக்கணும், கேட்கிறவங்களுக்கு பிடிக்கணும். கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு, அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் அப்படிங்கிறதான் கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. பிறர் அவனை எப்படி சொல்லணும், புகழ்ந்து சொல்லணும், அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த பாடல இசையோட கேட்போமா? வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டால் நன்றென்றல், கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அடுத்தது இதே மாதிரி இலக்கணம் துணை பாடம் இப்படி இருக்கு. இப்போ துணை பாடம்னாக்க இப்போ பாடப்பொருள் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அது வந்து இந்த இது வந்து PDF வச்சிருக்கோம், இந்த வந்து டெக்ஸ்டாக பார்த்துக்கிறாங்க.
காணொலியில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரங்கள நம்ம பாடப்பொருளை பார்த்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு உரைநடையை பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரியான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பாடப்பொருள் முடிச்சது பிற்பாடு அப்புறம் என்ன பண்ணுறோம், டெஸ்ட் வைக்கிறோம். கிளாஸில் சாதாரண டெஸ்ட் வைக்க முடியும் அது மாதிரி. இப்போ குயிஸை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண உடனே இன்பமும் துன்பமும் நிறைந்தவை வாழ்க்கை இப்படி வந்து அந்த 10 கொஸ்டின். இதில் வந்து 10, அதாவது இப்போ இதை வந்து ஒன்னொழுக்கு தனித்தனியாக பண்ணுறதுனால 10 கொஸ்டின். இதே மாதிரி நம்ம எத்தனை கொஸ்டின் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணுறோம், சரியான ஆன்சர் அப்படி கிளிக் பண்ணிகிட்டே வரோம். கிளிக் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு 9, 10 இப்போ 10வது கொஸ்டின் சரி, இப்போ 10 சப்மிட் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள் மொத்த கொஸ்டின் வந்து மொத்த கேள்விகளும் 10, மொத்த மார்க் வந்து 100, எவ்வளவு 80 விழுக்காடு எடுத்தால் தேர்ச்சி பெற்றதாக அர்த்தம். ஆனால் என்னுடைய ஸ்கோர் வந்து நான் இப்போ எடுத்திருக்கிறது 40 மார்க். எவ்வளவு நேரம் செலவாயிடுது, எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன், 32 செகண்டில் நான் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிவ்யூ போகிறோம். ரிவ்யூ போனது பிற்பாடு இதில் பாருங்கள் இது வந்து நான் சரியாக கிளிக் பண்ணிக்கிறேன், வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னாக்க 2வது ஆடவர்க்காக அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சரியான ஆன்சர் எது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிட்டு வரலாம். இப்போ இதுலேயே வந்து இன்னும் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த ரிவ்யூ ஃபீட்பேக் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னாக்க இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்ம அதில் கொண்டு வரலாம். சரிங்களா? ஆக ஒரு விஷயத்தை படிக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முழுமையாக அங்கே கற்றுக்கிறதுக்கு, அங்கே கற்றல் வந்து முழுமையாக நிறைவு பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடியது என்னது, ஒரு வீடியோ லெசன் இல்லையா? அந்த வீடியோ லெசனை எப்படி பண்ணலாம் அப்படின்னா வீடியோ லெசனில் அனிமேஷன் பண்ணி பண்ணலாம். 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் இது மாதிரி பண்ணலாம். இப்போ 2D அனிமேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி டீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் லெவல் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 2D அனிமேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அதை எஃபெக்டிவாக பண்ண கொண்டு போக முடியும். உயிரியல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரும்பொழுது நம்மளுக்கு 3D அனிமேஷன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய நுரையீரல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம நேராக கொண்டு போய் காட்ட முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் 3D நம்மளுடைய நுரையீரல் எப்படி இயங்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அப்படி செஞ்சு காட்ட முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரீன் கேப்சரிங், இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இந்த மென்பொருளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம இந்த ஸ்க்ரீன் கேப்சரிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணலாம். அப்புறம் மார்ஃபிங் டெக்னாலஜி, இது அதிகம் எஜுகேஷனில் பயன்படுத்தப்படுறதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றக்கூடிய விஷயத்தை வந்து மார்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னுடைய ஃபேஸ் இருக்குது, என்னுடைய ஃபேஸு அப்படியே வந்து இன்னொரு ஃபேஸாக இன்னொரு முகமாக மாறக்கூடியது, அந்த விஷயத்தை வந்து நம்ம மார்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோ மார்ஃபிங்கும் இருக்குது, ஆடியோ மார்ஃபிங்கும் இருக்குது, வாய்ஸ் மார்ஃபிங்கும் இருக்குது. வாய்ஸ் மார்ஃபிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு ஆண் குரலில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பெண் குரலாக மாற்றுறது, அல்லது குழந்தை குரலாக மாற்றுறது, அல்லது ஒரு கணினி குரல் மாதிரி மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மார்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபேஷியல் மார்ஃபிங்ன்றது. இப்போ இந்த ஃபேஷியல் மார்ஃபிங் யாரோ அடிக்கடி இந்த திரையில் கோலம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்லா கோலம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ. சரி, இப்போ இந்த ஃபேஷியல் மார்ஃபிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பாரதியார் இருக்காருன்னு வச்சுக்கலேன், பாரதியாரோடைய கவிதைகள் இருக்குது. அந்த கவிதையை பாரதியாரே பாடினா நல்லா இருக்கும்ல, அந்த பார்க்கக்கூடிய குழந்தைக்கு வந்து எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும்ல. அப்போ அந்த குரலை நாம் பாடிட்டு அதுக்கு பிற்பாடு பாரதியாரோடைய ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சு உதட்டு அசைவுகள் முகபாவனைகள் எல்லாம் கொடுத்து அது மாதிரி ஒரு வீடியோவாக அதாவது உண்மையாகவே பாரதியாரே பாடுவது போன்ற ஒரு இதை வந்து செய்ய முடியும். இது காண்பின் பொருட்களாக இருக்கும். ரைட், அடுத்தது நான் என்ன பேசுகிறேன்னா அதை அப்படியே ரியலாக ஷூட் பண்ணுறது. இது எந்த மாதிரி நேரங்கள்னா சில ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, ரொம்ப எமினென்ட் பெர்சன் இருக்காங்க அப்படின்னு அவங்க வர்றாங்க, அது வர்றது வந்து பெரிய ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ரியலாக ஷூட் பண்ணலாம். ஒன்று, அதே மாதிரி இப்போ ஆய்வகங்களில் பரிசோதனைகள் நடந்துகிட்டு இருக்குது, அந்த பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அதை ரியலாகவே அப்படியே ஒரு கேமரா எடுத்து ஷூட் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ரியலாக இது பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து இந்த ரியல் ஷூட்டிங் பயன்படும். அடுத்தது
பிபிடி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான சாப்பிட்டது. அந்த பிபிடியை அழகாக அனிமேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீடியோவாக மாற்ற முடியும். அடுத்தது 360 வீடியோ, இது வந்து யூடியூப்பில் கூட கிடைக்கும் நிறையா. நான் இப்போ ஒரு தாஜ்மஹாலை போய் பார்க்குறேன்னு வச்சுக்கலேன், அல்லது தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கலேன், அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் முன்னாடி நின்றுட்டு அப்படியே அந்த கோயில் முழுசையும் சுற்றி பார்ப்பேன் இல்லையா. நான் நேராக போனாக்க என்ன பண்ணுவேன், அந்த கோபுரத்தை பார்ப்பேன், அந்த நந்தியை பார்ப்பேன், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸை பார்ப்பேன் இல்லையா, அது எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மையாகவே அதே இடத்துல நான் இருந்தால் எப்படி இருப்பேனோ அந்த விஷயத்த நான் அங்கே போகாமே காட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் அந்த 360 வீடியோ. சரி, அடுத்தது பனோரமிக் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாலில் இருக்கும், இந்த ஹாலை சுற்றி காட்டுறது அதுக்கு வந்து இந்த பனோரமிக் இதாகும். எப்படின்னா இப்போ இந்த சுவரை நோக்கி ஒரு ஃபோட்டோ, இந்த சுவரை நோக்கி ஒரு ஃபோட்டோ, இந்த சுவரை நோக்கி ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு சுவரை நோக்கி ஒரு ஃபோட்டோ. இப்போ இந்த நாலு ஃபோட்டோவையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவை கொண்டுட்டு வரது, அதை வந்து பனோரமிக் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மல்டி லாங்குவேஜ் வீடியோ இருக்குது. உதாரணத்துக்கு ஒரே வீடியோ, அந்த வீடியோவை ஆங்கிலத்துலேயும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம், ஹிந்திலையும் கேட்கலாம், இது மாதிரி எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ வந்து ஒரே வீடியோ தான், சரிங்களா? அந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணலாம். அப்புறம் இன்ட்ராக்டிவ் வீடியோ, ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது இடையில ஒரு கேள்வி கேட்குறோம், பாராட்டுறோம், தொடர்ந்து போகிறோம், அப்புறம் பழையபடி இடையில ஒரு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதுக்கு கேள்வி கிட்டோம், அவனை பாராட்டுறோம், திருப்பி போகிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் வீடியோ அப்படிம்போம். சரி, இப்போ காம்பனண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு வாய்ஸ் இருக்கும், இமேஜ் இருக்கும், அப்புறம் மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஜிஃப் அனிமேஷன் இருக்கலாம், 2D அனிமேஷன் இருக்கலாம், 3D அனிமேஷன் இருக்கலாம், டெக்ஸ்ட் போர்டு ஸ்லைட்ஸ் இருக்கலாம், மார்க் இருக்கலாம், சப்டைட்டில் அல்லது ஸ்க்ரோல் டெக்ஸ்ட் இருக்கலாம், அப்புறம் டைட்டில், லோகோ, சிக்னேச்சர் டூல், அதே மாதிரி மியூசிக், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். சரி, இப்போ ஒரு வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணணும், ஸ்கிரிப்டெல்லாம் எழுதணும் ஏற்கனவே சொன்னது மாதிரி. அடுத்தது இமேஜ் ரெடி பண்ணணும், அடுத்தது அனிமேஷன் தேவைப்பட்டால் டெவலப் பண்ணணும், அடுத்தது வாய்ஸ் தேவைப்பட்டால் ரெக்கார்ட் பண்ணணும். ரியலாக ஷூட் பண்ணுறது மாதிரி இருந்தால் அது ஷூட்டிங் ரோடு போயிடும், அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய முகத்தை காட்டுறல அப்படின்னா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது வீடியோ டெவலப் பண்ணுறது. சரி, இப்போ இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸ் இதை வந்து வரிசையாக பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ப்ராசஸிங். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தேடுறது, தேடுபொறியில் போயிட்டு எப்படி தேடுறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அடுத்தது புக்கை எப்படி தேடுறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த விஷயங்களை நான் வந்து ரியலாக சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுக்கும் பொழுது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்கான லிங்கை மட்டும் இதுக்கு வந்து ஏற்கனவே வீடியோ டெவலப் பண்ணியிருக்கேன், எப்படி ஒரு புத்தகத்தை தேடுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே வந்து ஃப்ரீயாக புக் கிடைக்கும், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே யூடியூப்பில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணிடுறேன், இந்த லிங்கை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் இருந்து பார்த்துங்க. அதை நான் ரொம்ப பிரீஃபாக போனேன். அடுத்தது ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இது மாதிரி இருக்குது. முதல்ல டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுல, அதாவது நம்முடைய நாலேஜை முதல்ல சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாந்து வைக்கணும் இல்லையா. சிஸ்டத்தில் தான் நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை சிஸ்டத்துக்குள்ளே இறக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கான சில விஷயங்கள் இப்போ தெரிஞ்சுக்குவோம். தமிழில் டைப் பண்ணணும். அப்போ எல்லாரும் டைப் பண்ண முடியும், எளிமையாக டைப் பண்ண முடியும். என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டீங்க அப்படின்னா, இது வேணால் நோட் பண்ணிக்க எல்லாரும், பாக்கியம் .wordpress.com, பாக்கியம் packiam.wordpress.com, கொஞ்சம் தெரியுதுங்களா, பாக்கியம் packiam.wordpress.com. இது போயிட்டீங்க அப்படின்னா இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுருப்பேன். இந்த இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த டைட்டிலுக்கு போயிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சாறு வெப்சைட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வெப்சைட்டுங்களில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் பேச பேச அதில் ரெக்கார்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு வந்து பார்ப்போமா, இப்போ ஒன்று பார்ப்போம், ஒரு வெப்சைட் பார்ப்போம். என்ன பண்ணி இங்கே வந்துடுறேன், இந்த வெப்சைட் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், என்ன எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத சில தெரிய செஞ்சுக்கிறேன். தமிழ், தமிழ், இந்தியா அப்படிங்கிற
தெரிவு செஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே இப்படி பர்மிஷன் கேட்கும், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்னாகும், நான் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படியே இங்கே பதிவு செய்யப்படும். அழகா வந்துருச்சா? இப்படியே ஒரு கட்டுரை முழுவதையும் என்னால் விரைவாக பதிவு செய்ய முடியும், தட்டச்சு செய்ய முடியும். அழகா வந்துருச்சா? அவ்வளவுதான். இது தானே, அதாவது டைப் பண்றது தானே பிரச்சனை. இப்ப இந்த டைப் பண்ற பிரச்சனை முடிஞ்சது, சரிங்களா? இப்ப என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பிடுறேன். இப்ப இத அப்படியே காப்பி பண்ணி பவர் பாயிண்ட்ல போடுறீங்களா அல்லது வேர்டில் போடுறீங்களா, எதுல வேணாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? இது இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த அந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங்னு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் டைப்பிங்னு இருக்கும், சரிங்களா? இந்த வெப்சைட் இந்த விஷயங்களை நீங்க எதை வேணாலும் நீங்க அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வேர்டு ஃபைல்ல நீங்க இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். சரி, இப்ப டெக்ஸ்டை ரெடி பண்ணியாச்சு, அதாவது பேசியாச்சு. இதுல ஏதாச்சும் தவறுகள் இருக்கு, அதை திருத்தணும். டெக்ஸ்ட் கரெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த இணையதளங்கள்லாம் என்னாகும், நம்மளுடைய செய்தி நாம் சொல்லக்கூடிய நாம் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சந்தி பிழை, ஒற்று பிழை, இந்த பிழைகளை எல்லாம் திருத்தி கொடுக்கும். இப்ப என்ன பண்றேன், இப்ப இதுல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்றேன். என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி, காப்பி பண்ணிட்டேன் இல்லையா, பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே என்ன மொழி அப்படிங்கிறத தெரிவு செய்கிறேன், சரிங்களா? செக்கு டெஸ்ட்டு, இதில் ஏதோ தவறு இருக்கா, விரைவாக பதிவு வேணுமோ, என்ன இருக்கு, ஆக என்ற வினையடை மிகுதியின் பின் ஒற்று மிகும், அப்போ விரைவாக பதிவு அப்படின்னு வரணுமா, சரியா? அப்போ அந்த இடத்துல இப்பு போட்டுறோம், விரைவாக பதிவு. இப்போ என்னன்னா, நம்ம இந்த டெக்ஸ்டை கரெக்ஷன் பண்றது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நீங்க இல்லை எனக்கு வாய்ஸ்ல வரல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ மெயில் ஓபன் பண்ணுவோம். ஜிமெயில் வந்ததுக்கு பிற்பாடு இந்த வலது புறத்துல புள்ளி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு பிற்பாடு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவணம் அப்படின்னு இருக்கும், இதை போய் கிளிக் பண்றேன். இந்த ஆவணத்தை சொடுக்கினதுக்கு பிற்பாடு இங்க என்ன பண்றேன், ஒரு புதுசாக ஒரு ஆவணத்தை டாக்குமெண்ட்டை உருவாக்குறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், இந்த டூல்ஸ்ல போயிட்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வாய்ஸ் டைப்பிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன மொழி அப்படிங்கிறத தெரிய பண்றேன், தமிழ் இந்தியா தெரிய பண்ணிட்டு இங்க இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள் இங்கே பதிவாகி கொண்டிருக்கின்றன. வந்துருச்சா? சரி, இப்போ இதில் ஏதாச்சும் தவறு இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும், சமயத்தில் இது வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிங்க. இது பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணிவிட்டு இதை இது தமிழில் இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தவறு பண்ணுங்க அப்படிங்கிறத மாற்றணும்னு வச்சுக்கலேன். அப்போ என்ன பண்ணுறது, செலக்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா? அப்போ இது மாதிரி ஏதாச்சும் பிழைகள் இருந்தால் அப்போ வந்து நம்ம நேராக வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இது இல்லாமல் நம்ம மைக்ரோசாஃப்ட்லேயே கொடுத்துருக்காங்க, சில மென்பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பிரகாரம் அந்த வந்து நம்ம இந்த நம்ம செட்டிங்கில் போயிட்டு லாங்குவேஜ் செட்டிங்கில் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது லாங்குவேஜ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, என்னுடைய கர்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கீழே போயிட்டு அதை இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த இதில் வேணாலும் இப்போ பவர் பாயிண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா நான் தமிழில் டைப் பண்ண முடியும். இங்கே பாருங்க, தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். வணக்கம், VANAKKAM அப்படின்னு பண்ணிடலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு
தமிழ்ல பண்றீங்க, ஆனா வந்து ஆங்கிலத்துல அது மொழிபெயர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, இப்ப ஏற்கனவே டிரான்ஸ்லேட்டர் நிறைய இருக்கு, அந்த டிரான்ஸ்லேட்டர்ல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது எங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பாக்கியத்துல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராசஸிங்ல டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பாத்தீங்களா, இந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிடிஎஃப் ஒரு, அதாவது ஒரு பக்கத்துல ஒரு 40 பக்கம் உள்ள ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தமிழ்ல ஒரு மேட்ரு வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் கொண்டு போய் காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த வெப்சைட்டுங்களை பயன்படுத்தி, இந்த மைக்ரோசாஃப்ட்ங்க இருக்காங்க இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. இந்திய மொழிகள்ல நிறைய மொழிகள், கிட்டத்தட்ட 18 மொழி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 18 மொழிகள்ல அந்த விஷயத்தை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், அதற்கான வசதிகளை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த இந்த மென்பொருளை நீங்க நிறுவிட்டீங்க அப்படின்னாக்க, நீங்க எம்எஸ் ஆஃபீஸ் 2016 இதெல்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க, ஒரு இதை முழுசும் அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி முடியும் டாக்குமெண்ட்டை. அப்படி இல்லாம இந்த டிரான்ஸ்லேட் கூகுள் அப்படிங்கிறது போயிடுறீங்க. இப்ப என்ன பண்ணலாம், இங்க டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இப்ப டிடெக்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க கூட இங்க நீங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ணீங்கன்னா அது வந்து, இப்ப உதாரணத்துக்கு வணக்கம், இங்கிலீஷ்ல இருக்கா தமிழ் மாத்திடுறேன், பண்ண மாத்திடுறேன் வணக்கம் அப்படின்னு பண்ணிட்டேன். பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல அப்படியே வந்துருக்கு. அதே மாதிரி இங்க என்ன மொழி வேணுமோ அதை நம்ம தெரிவு செஞ்சுக்கலாம், அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடும். அப்ப இது என்னன்னா ரியல் டைம்ல. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மைக் சிம்பிள் கொடுத்துருப்பான், அதை கொடுத்துட்டீங்க அப்படி அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க நான் பேசுவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது சரியா, நான் தமிழ்ல பேசிக்கொண்டிருக்கும் செய்தி அப்படியே ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யப்படுகிறது. வந்துருச்சா, அதாவது நான் இங்க நான் பேசினேன், பேசக்கூடிய விஷயம் அப்படியே ஆங்கிலத்தில் வந்துருச்சு ஒரே நேரத்தில். நீங்க டைப் பண்ணிட்டு இதை கொண்டுகிட்டு வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பழையபடி காப்பி பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்ல பண்றோம், தமிழ்ல இருக்கதா அப்படியே அந்த எழுத்து பிழைகள்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம தமிழ்ல பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த இலக்கண பிழை திருத்தத்துக்கான இணையதளங்கள் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு பண்ணிடுறோம். வேற மொழியில பண்றது மாதிரி இருந்தா இந்த மாதிரி டைரக்டா பண்ணிட்டு, இதுக்கும் பிற்பாடு இதை காப்பி பண்ணி கொண்டு போய் நம்ம அந்த இலக்கண பிழை திருத்தக்கூடிய இணையதளங்கள்ல போய் நம்ம தேர்த்திக்கிறோம். சரி, இது ஒரு வரும். அப்புறம் இப்ப ஒரு பெரிய கோப்பாவே வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கோப்பை அப்படியே நீங்க மொழிபெயர்ப்பு பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப டாக்குமெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிருங்க. இப்ப ப்ரௌஸ் யுவர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எஃபெக்ட் இப்ப நம்ம ப்ரெசன்ட் பண்ணிருக்கோம்ல அது கொடுத்துட்டு, இப்ப என்ன பண்றேன், டிரான்ஸ்லேட் தமிழ், இது வந்து எங்க இருக்குது, டிடெக்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழுக்கு டிரான்ஸ்லேட்னு கொடுத்துறேன். இப்ப இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க என்ன பண்ணிருக்கோம், பிபிடியை நம்ம இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தமிழ்ல வந்துருச்சு. அப்ப ஒரு டாக்குமெண்ட்டையே வந்து நம்ம ஒரு சில நிமிடங்கள்ல அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து விடலாம் சரிங்களா. அப்ப இது எல்லாம் எங்க இருக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க டைரக்டா போய் கூகுள போட்டு தேடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க pakyam.wordpress.com போயிட்டு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கக்கூடிய விஷய இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சரியா. இப்ப டெக்ஸ்ட் ப்ராசஸிங் முடிஞ்சது. இன்னும் தமிழ்ல டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய இணையதளங்கள் இருக்கு, ஆன்லைன் டூலுங்க நிறைய இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா இதுல கீழே தமிழ் டைப்பிங் அப்படின்னு இருக்கும். இந்த தமிழ் டைப்பிங் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுங்கள்ல நீங்க தமிழை டைப் பண்ணலாம். அதாவது யூனிகோட்ல வணக்கம் BANAKKAM அந்த மாதிரி டைப் பண்ணால் போதும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங், அடுத்தது ஃபாண்ட் கன்வெர்ட்டர்.
இணையதளம் அப்படின்னு சொல்லி வந்தாக்குமே கம்பல்சரியா யூனிகோடில் தான் இருக்கணும், ஒருங்குறியில் தான் இருக்கணும். அப்போ ஒருங்குறியில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஒருவேளை செந்தமிழ்லையோ அல்லது பாமிலிலையோ அதெல்லாம் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஒருங்குறிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி ஒருங்குறிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய இணையதளங்கள் இந்த இணையதளங்கள் சரிங்களா. அப்போ அந்த மாதிரி ஃபாண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் நீங்கள் இணையதளத்தில் போடணும். இது வரைக்கும் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஓகே. இப்போ இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியர் புத்தகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பாடம் நடத்தினார் அப்படின்னா அவர் அந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போகிறாருன்னு அர்த்தம். குறிப்பாக சொல்லப்போனால் விஞ்ஞானம் பொறியியல் சம்மந்தப்பட்ட வாதியார் புத்தகத்தை மட்டும் வச்சு நடத்தினார் அப்படின்னா அந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதையை விட்டு பின்னோக்கி எடுத்துட்டு போகிறாருன்னு அப்படின்னு அர்த்தம். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு புத்தகம் அப்படிங்கிறது அதை எழுதி அது கரெக்ஷன்லாம் பார்த்து அது பப்ளிஷர்கிட்ட போயிட்டு அவங்களோட போராடி அதை பப்ளிஷ் பண்ணி வெளியில் வருறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் பையன் வந்து நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை இன்னைக்கு பாடத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதை அடிப்படையாக வச்சு இவன் ஒரு திங்க் பண்ணி புதுசாக ஒரு பொருளை உருவாக்குவான். ஆனால் அதை விட பல மடங்கு வசதிகள் உள்ள ஒரு கருவிகள் ஏற்கனவே எங்கேயோ ஒரு பக்கத்து இருந்துகிட்ருக்கும். அப்போ அவனுடைய கண்டுபிடிப்புகள் அவனுடைய இது எல்லாமே குப்பைக்கு போயிடும். அதனால் மொழி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அறிவியல் சம்பந்தப்பட்ட பாடங்களை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் புத்தகத்தை மட்டும் நம்பி செயல்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இபுக்கு. இபுக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் நினைக்கிற எழுதுறேன் அப்படின்னா எழுதி முடித்து அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம நெட்டில் ஹோஸ்ட் பண்ண முடியும், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வை என்னால் வந்து இந்த இபுக்கில் கொண்டுட்டு வர முடியும். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா மேகசின். மேகசின்னாக்க உலகம் முழுசு எங்கெங்கே புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் வந்து உடனே வரும். அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்ததா தான் ஒரு நாடு வந்து வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் சரிங்களா. எப்படி புத்தகத்தை தேர்றது, எப்படி இதெல்லாம் தேர்றது அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ புத்தகம் எப்படி தேர்றது அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொன்னோம்னாக்க இங்கே நேரம் பத்தாது அப்படிங்கிறனால அந்த வீடியோ மட்டும் ஒரு லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துறேன் எப்படி தேர்றது அப்படிங்கிறது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். இப்போ டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் இன்ஜினில் போய் தேடலாம். லைப்ரரி இலைப்ரரிஸ் வந்து நிறையா இருக்குது, அதுகளை போய் தேடலாம். அதே மாதிரி எஜுகேஷன் வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் தேடலாம். அதே மாதிரி என்சைக்ளோபீடியா வெப்சைட்ஸுங்க இருக்குது. இப்போ என்சைக்ளோபீடியானா நம்ம பொதுவாக வந்து விக்கிபீடியா மட்டும் பார்க்குறோம். விக்கிபீடியா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய என்சைக்ளோபீடியா இருக்குது, அந்த என்சைக்ளோபீடியாவில் போய் தேடலாம். அப்புறம் அடுத்தது சர்ச் இன்ஜின், அதாவது டெக்ஸ்ட்டை மட்டும் தேடுறதுக்கு, புத்தகங்களை மட்டும் தேடுறதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட தேடுபொறிகள் இருக்குது, அந்த தேடுபொறிகளை பயன்படுத்தி நம்ம புத்தகங்களை தேடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வசதிகள் இருக்கும். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா அடுத்தது சிலதை வந்து PDF-ஆ டைரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ அதுக்கான இணையதளங்களும், அதாவது டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான இணையதளமும் அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் டவுன்லோடபுள் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இணையதளங்கள்லாம் வந்து நீங்கள் புத்தகங்களை இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் வெப்சைட்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸுக்கு தனியாக, மேத்ஸுக்கு தனியாக, இன்ஜினியரிங்க்கு தனியாக அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். அந்த இணையதளங்களில் போனால் அதுக்கான டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் என்சைக்ளோபீடியா வெப்சைட் இருக்குது, அந்த அதுக்கும் தனியாக டைட்டில் வச்சுருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் மேட்டர் எடுத்துக்கலாம். சர்ச் இன்ஜின் சொல்லி தனியாகவே ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு புத்தகம் தேடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக தேடுபொறி இருக்குது. அதே மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் தேடணும்னா அதுக்கு தனியாக தேடுபொறி இருக்குது. ஒரு வேலை தேடணும்னா அதுக்கு தனியாக தேடுபொறி இருக்குது. இப்படி ஒன்றுக்கும் தனிப்பட்ட தேடுபொறிகள் இருக்குது. எல்லாத்தையும் கூகுளில் தேடி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த தேடுபொறிகள்லாம் வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னு ஒரு டைட்டில் பாக்கியத்தில் சர்ச் இன்ஜின் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அது கீழே வச்சுருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தேடிக்கலாம் சார். அப்புறம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது புக்குங்கும்போது நம்மளுக்கு PDF-லாம் நிறையா இருக்கும், DNL இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஆர்டிகிள்ஸ் நிறையா இருக்கும், இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சார். அடுத்தது ஸ்கிரிப்டிங் ஃபார் ஆடியோ. இப்போ ஒரு ஆடியோ அல்லது வீடியோ கண்டென்ட்டுக்கு ஸ்கிரிப்டிங் பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னு இருக்குன்னா, எப்பொழுதும் ஆத்தன்டிக்கான வெப்சைட்லேருந்து எடுக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு திருச்சியினுடைய மக்கள் தொகை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் தான் நம்ம அந்த விஷயத்தை எடுக்கணும். இதை போய் விக்கிபீடியாவிலேருந்து எடுக்கக்கூடாது, வோல்ஃப்ராம் ஆல்ஃபாவிலேருந்து போய் எடுக்கக்கூடாது, இப்படி வேற எந்த வெப்சைட்லேருந்தும் நம்ம அந்த விஷயங்களை எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்க வேண்டியது ஆத்தென்டிக்கான வெப்சைட்டாக இருக்கணும். இப்போ சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஈசாவுடைய வெப்சைட்லேருந்தோ அல்லது நாசாவுடைய வெப்சைட்லேருந்தோ இஸ்ரோவுடைய வெப்சைட்லோ இந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்களை எடுக்கிறது நம்மளுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும், சரிங்களா? இது ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துச்சு அல்லது வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு விஷயம் சொல்லணும் அது ஆத்தென்டிக்கான வெப்சைட்டானு அது பார்த்துக்கும். அடுத்தது பார்க்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அது மனசில் போய் பதியணும். அப்போ என்ன பண்ணணும், சின்ன சின்ன சென்டென்ஸாக கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்பொழுதும் வந்து ஒரு எஃபெக்டிவான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு முற்பாடு ஆரம்பிக்கணும். இப்போ காந்தியடிகள் அப்படி அவரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலேன், அவர் போர் பந்தரில் பிறந்தார், இந்த வருஷம் பிறந்தார், இவருக்கு இவருக்கும் மகனாக பிறந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கவே கூடாது. அப்போ நம்ம சாண்டில்யன் கதையெல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லி அதுக்கு முற்பாடு அப்படி கொண்டுட்டு வந்தோம்னா அப்போ வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? அவர் ஏன் முத முத வந்து துண்டு கட்ட ஆரம்பிச்சார், மேலே சட்டை போடுறதை விட்டார், புரியுங்களா? அப்படியான ஒரு விஷயத்தை அங்கே மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லிட்டு அதுக்கு முற்பாடு இது யார் தெரியுதா இவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரகசியத்தை உள்ளே வச்சு கொண்டுக்கிட்டு வரும்பொழுது அங்கே எஃபெக்டிவாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது இப்போ கணித ஆசிரியர்கள்லாம் நம்ம சொல்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாடியூலை பார்க்கறது மூலியமாக, இந்த வீடியோவை பார்க்கறது மூலியமாக இந்தந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு போனாக்க அப்போ பார்க்குறவங்களுக்கு சரி ரைட் இதெல்லாமா ரைட் இதை லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். முதல்ல வந்து வீடியோல செல்லா டெவலப் பண்ணிடுறோம், குயிஸ் தனியா, அதுக்கு தனியா வந்து சரியா சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர்ல குயிஸ் டெவலப் பண்ணிடுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்றதுக்குன்னு சொல்லி சில மென்பொருள் இருக்கு, அது சில கமர்ஷியல் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃப்ளாஷில் அது மாதிரி பண்ணலாம், அடோப் கேப்டிவேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் பண்ணலாம். இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேருங்களை இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் ஒன்றா எம்பெட் பண்ணலாம். இதை வந்து ஒரே நேரத்தில் டக்குன்னு சொல்லிட முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது ஒரே ஒரு பட்டனுக்கு மட்டும் விஷயத்தை சொல்கிறேன், அந்த பட்டன் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், அந்த பட்டன் மேலே கர்சரை கொண்டுட்டு போனால் என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், எந்த பக்கத்துக்கு போகணும், அந்த பக்கத்தில் அந்த பக்கம் ஓப்பன் ஆனாக்க என்ன நடக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பட்டனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கோடிங் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் வந்து ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குறதே வந்து ரொம்ப சிரமமான கொஞ்சம் வேலை தான், சரிங்களா? அதை வந்து ஃபுல்லாக இப்போ உடனே வந்து சொல்லிட முடியாது. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள், ஒரு எஃபெக்டிவான வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடுறோம். அதுக்கு பிற்பாடு வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே அடிஷ்னலாக வந்து அப்படியே சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சு வரும்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முடிஞ்ச பிற்பாடு ஆடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் இருக்குது, அந்த இதை முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் அந்த இமேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கு பிற்பாடு அங்கே வரும். அது இது எல்லாமே வந்து அதில் ஒரு பார்ட்டு தான். அடுத்தது ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லும்பொழுது உங்கள் லோக்கலில் மட்டும் அந்த காணொலியை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு வீடியோ பண்ணணும், அது சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிளை உதாரணங்களை சொல்லணும். இல்லை குளோபலில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணணும். சரி, அடுத்தது ஒரு விஷயத்தை அதெல்லாம் சொல்லி முடிஞ்ச பிற்பாடு இந்த விஷயத்தை ரியல் லைஃப்பில் அட்டாச் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஸ்கிரிப்ட் இருக்கும். ஒரு விளம்பரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பாடல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், இது வந்து சாளர விளம்பரம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி
நீங்க போய் கடையில பார்க்கும்பொழுது, நம்ம பொருள் வாங்க போகும்பொழுது இந்த மாதிரி இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா இந்த வந்து அங்க அடுத்ததாகும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப ரியல் லைஃபோட அட்டாச் பண்ணும்பொழுது அது வந்து மனசுல நல்ல நிலை பெறும். சரிங்களா? ரைட். அடுத்தது எப்பொழுதுமே வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிக்க கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா சைக்கலாஜிக்கலா இங்க வந்து ஒரு நான் வாத்தியார் நீ ஸ்டூடெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கேப் உண்டாயிடும். அப்ப ஒரு வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணும் பொழுது, எஜுகேஷனல் வீடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணும் பொழுது இந்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிங்கக்கூடிய இந்த விஷயங்களை தவிர்த்தரணும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு ஜென்ரலான டைரக்டாகவே ஆரம்பிச்சிடலாம், நண்பர்களே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஒழிய நான் யாரு, அந்த பையன் யாரு அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி வேறுபடுத்தக்கூடிய விஷயங்களை இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது. அடுத்தது காலத்தை காட்டக்கூடிய வார்த்தைகள் எதுவும் வரக்கூடாது. ஏன்னா இந்த கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்போ நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி காலத்தை காட்டக்கூடிய விஷயங்கள் வரக்கூடாது. அடுத்தது எல்லா வயதினருக்கும் பொதுவாக நம்ம வந்து ஒரு 9ஆம் வகுப்புனா 9 அது வேற, அப்படி இல்லாமல் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் பொதுவான விஷயத்தை சொல்லக்கூடிய வகையில் இருக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுங்க. எஜுகேஷனல் ப்ராட்காஸ்ட் நாங்கள் பார்த்த பொழுது எனக்கு அனுபவத்தில் கிடைச்சது, கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் நிறைய நிறுவனங்கள் அந்த கண்டென்ட்டை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தபோது ஒரே ஒரு நிறுவனம், நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணோம், அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனை தவிர்த்துட்டு ஒரே விஷயத்தை ஒரு கான்வர்சேஷன் ஆகி அந்த பையன் ஒரு 2 பையன்கள் அப்படியே போகிற மாதிரியும், அப்போ இடையில சாதாரணமாக அடிச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வாத்தியார் மாணவ நாங்கள் முடிக்கக்கூடிய முறையே இல்லாமல் ஒரு பார்க்கில் போகிற மாதிரி, ஒரு ஊருக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இயல்பான சூழலில் கொண்டு வந்தவங்க எங்களுக்கு ஏகப்பட்ட கடிதங்கள் வந்தது. அதை பார்த்துட்டு அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் லெவல் அத்தாரிட்டி இந்த ஒரு இடத்துலேருந்து வந்த ப்ரோக்ராம் எல்லாமே பக்காவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கடிதங்கள் வந்து நிறைய பல பள்ளிகள்லேருந்து வந்தது. அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தில் நான் பணியாற்றும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் தான் பாடங்களே நடத்தும். அது பார்த்தீங்கன்னா அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எப்பொழுதுமே கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம், வேஸ்ட் இல்லாட்டி. சரி, அடுத்தது எப்பொழுதும் கேள்வி கேட்கும்போது யோசிக்கக்கூடிய வகையில் ஒரு கேள்வி கேட்கணும். நான் இப்பொழுது சந்தைப்படுத்துதலை பற்றி பேசப்போகிறேன். சந்தைப்படுத்துதல் என்ன என்றால் என்ன அப்படின்னு கேட்கறது அது அறிவுபூர்வமானது கிடையாது. சந்தைப்படுத்துதல்னா என்னன்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு அவனுடைய சிந்தையை நோண்டக்கூடிய வகையில் ஒரு கேள்வி கேட்கும். அப்படி இல்லாட்டி ரோட்டில் பார்க்குறோம், ஒரு தள்ளுவண்டியில் நிறைய காய்கறிலாம் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க, இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லி அதுக்கும் பிற்பாடு இதை தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி திங்கபிள் கொஸ்டினை கொண்டு வரணும். என்ன சொல்ல போகிறேன்னா அந்த விஷயத்தையே வந்து ஒரு கேள்வியை கேட்டு பழையபடி சொல்லக்கூடாது. சரி, அடுத்தது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஏற்கனவே சொன்னேன் 6 செகண்ட் 7 செகண்டுக்கு மேலே கான்ஸ்டண்டாக ஒரு நிலையாக ஒரு விஷயத்தை காட்டக்கூடாது, விஷுவல் காட்டக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீடியோ லெசன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை, சில நேரங்களில் அது கொஞ்சம் அதிகமாக போகலாம். மற்றபடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அதை பார்ப்பான், இல்லாடி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். ஆனால் அதனால தான் என்ன பண்ணும், அதை வந்து வீடியோவை பார்த்து 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 பார்த்தா ஸ்பிளிட் பண்ணிடுறோம், 3 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம். ஒவ்வொரு கான்செப்டும் தனித்தனி வீடியோ பண்ணுங்கள். இது வந்து யூடியூப்லாம் ஹோஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், 1 மணி நேரம் வீடியோ நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் கூட 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கறதுக்கு இல்லை. 4 நிமிஷம் 5 நிமிஷம் பார்க்கறதே வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ தூரம் விஷயங்கள் இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு அரசல். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை பார்த்து பார்த்து பார்த்தா சின்ன சின்னதாக பிரிச்சுருங்க. இந்த ஒரு லெசனை படிப்பான், படிச்சுட்டு அப்படியே போயிட்டு வருவோம், பழைய விட்டு அடுத்த லெசனை படிப்பான். அந்த மாதிரி கிளாஸ் ரூமில் பயன்படுத்துறதுக்கும் அந்த ஒரு லெசனை சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு அவனோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பழைய விட்டு அடுத்த வீடியோ காட்டலாம். அந்த மாதிரி அதனால் ஒவ்வொரு கான்செப்டையும் தனித்தனியாக ஸ்பீட் பண்ணி சின்ன சின்ன வீடியோவை டெவலப் பண்ணுங்க. சரி, அடுத்தது ஊடாடக்கூடிய அந்த மாதிரியான வீடியோக்களை டெவலப் பண்ணாக்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்
அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது, இருந்தாலும் அப்படி செஞ்சால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது சில கொஸ்டின்களை கேட்டால் தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது பாரதியுடைய பாடலில் கேட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு சின்ன கேப் ஒன்று, அப்போ என்ன ஆகும், பதில் சொல்லுவான். ரியலாக நம்ம கிளாஸில் நடக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். அப்போ லைட்டாக ஒரு கேப் விடணும். பாரதியாருடைய பாடல் கேட்டிருக்கீங்களா, அந்த பாடல்கள் எப்படிலாம் வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு கடக்கடன்னு போயிடக்கூடாது. அப்போ ஒரு கேப்பு, அவன் சிந்திக்கணும் இல்லையா அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறது தான் ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சரி, ரைட். அடுத்தது நம்ம யார் கூட பேசுகிறோமோ அவங்க வந்து அவங்க கூட பேசுகிறதா நினைக்கும், புரியுதுங்களா? நம்ம ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏ கான்டெக்ட். நம்ம பேசும்போது கேமரா பார்த்து பேசணும். கேமரா பார்த்து பேசணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ டெவலப் பண்ணதே. அதை விட்டுட்டு நான் எங்கிட்ட ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கிறேன், அது பார்த்தீங்கன்னாக்க நல்லாவே இருக்காது. ஒன்றும் இல்லை, உங்கள் கிளாஸ் ரூம்லேயே வச்சுக்கோங்க, உங்களுடைய வகுப்புறையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் மாணவரை பார்க்கும்பொழுது எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் போர்டை இப்போ திரும்பின உடனே ஒரு சவுண்டு விடுவாங்க இல்லையா? அப்போ ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இது பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்பொழுது கிளியராக வார்த்தைகள் உச்சரிக்க பழகிக்கணும், ஏற்ற இறக்க இல்லாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது பங்க்சுவேஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னா டப்ப பப்ப பப்ப பப்பன்ட்டு வரும். அப்போ மைக்கை கூட கொஞ்சம் எட்டி வச்சுக்கணும். சரி, அடுத்தது ப்ரெசன்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட ப்ரெசன்ட் பண்ணணும். பயந்துக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்க மாணவன்கிட்ட வந்து அவனை அறியாமையே வந்து ஒரு இது வந்துடும், கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்போ கான்ஃபிடென்ட்டோட பேசணும். அடுத்தது ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் அதுக்கான விஷுவல் காட்டணும் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு பேசணும். செல்ல மாதிரி நின்றுட்டு பேசக்கூடாது, இயல்பாக பேசுங்க. எங்கே வேணாலும் பேசுங்க, எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் பேசுங்க. ஒரு திரையை கட்டி அந்த ஒரு இதுக்கும் பின்னாடி தான் நிற்கி நின்றுட்டு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கே நின்றுனாலும் நின்று பேசுங்க, சரிங்களா? அடுத்தது தேவையில்லாமல் அங்கிட்டுக்கிட்டு மூவ் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படியே நான் நின்றுட்டு இருப்பேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அனிமேஷன்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வீடியோவில் ஒரு அனிமேஷன் இருக்குது அப்படின்னா அவனுடைய கவனச்சிதறல் முழுவதும் அந்த அனிமேஷன் மேலே தான் போகும். நாம் என்ன மேட்டர் சொல்கிறோம் அப்படிங்கிறது போயிடுவாங்க, சரிங்களா? அப்போ அதனால் தேவையில்லாத பேக்ரவுண்டில் அந்த அனிமேஷன் இனிமேஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. முக பாவனைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீ செய், இதை போய் செய்யணும், இதை போய் போ, அங்கே போ அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்துட்டு நாம் செய்வோம் அப்படிங்கக்கூடியவங்களை நாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேச பண்ணணும். அதே மாதிரி எயிட் சைட்டு அந்த கேமரா நோக்கி கேட்க சொல்லியாச்சு. அதே மாதிரி ஃப்ரீயாக உட்காந்துட்டு அப்புறம் பண்ணணும். சரி, ரைட். அதே மாதிரி சில இடங்களில் மைல்டாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப டம் டும் டம் டம்னு வச்சுனா கவனம் முழுசும் அந்த மியூசிக் மேலே போயிடும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. சரி, இப்போ இது ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்க சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆடியோ ப்ராசஸிங், வாய்ஸ் எப்படி பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த லிங்கில் கொடுத்துருக்கேன். இதை நான் சைடில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது. இமேஜை பொறுத்தவரைக்கும் வெக்டர் ரேஸ்டர்னு இருக்குது, இதெல்லாம் நான் இப்போ வரல, ஸ்கிப் ஆயிடுறேன். இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முதல்ல சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கீவேர்டை போட்டு தேர்றேன். இப்போ ஏலியன்ஸு அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், இமேஜை போய் கிளிக் பண்ணுறேன். இமேஜை போய் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டூல்ஸில் போயிட்டு எப்பொழுதுமே வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து லார்ஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுறேன். இந்த லார்ஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முற்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் வந்து உங்கள் கிளாஸில் மட்டும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை வெளியில் யூடியூப்பில் ஹோஸ்ட் பண்ணுற, இது பப்ளிக்கில் வெளியில் பண்ணுற அப்படிங்கிற நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த யூசேஜ் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்க்கு தகுந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முற்பாடு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அடுத்தது இப்போ வந்துட்டு இப்போ தேடியாச்சு, அடுத்தது என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி முதல்ல இது பெருசு பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும். நீங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது தம்ப்னெயில் இருக்கும், ஃபைல் ரொம்ப சின்னதாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்காது, சரிங்களா? இது இமேஜை பொறுத்த வரைக்கும். இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக சொல்லியிருக்கேன், அதை வீடியோவே வச்சுருக்கேன், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பிக்சர்
ஜஸ்ட் இதை பவர் பாயிண்ட்ல உள்ள கொண்டு வந்து வச்சிருங்க. எப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட் கொடுங்க, இன்சர்ட் கொடுத்துட்டு பிக்சர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எங்க பிக்சர் இருக்கோ அந்த பிக்சர் இங்க உள்ள கொண்டு தரலாம் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்துடும் சரிங்களா. சரி இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இதே மாதிரி தான் இந்த இமேஜை கொண்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுறோம். முடிவு பண்ணிட்டு கீப் சேஞ்சஸ் அவ்வளோதான் முடிஞ்சது சரிங்களா. அப்போ பேக்ரவுண்டு சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது ஏற்கனவே பாருங்கள் இப்போ அப்படியே கொண்டு வந்து அழகாக அப்படியே விட்டு வச்சிடலாம் முடிஞ்சது. சரிங்களா, இது என்ன பெருசாக பண்ணணுமா பண்ணிக்கலாம். இல்லை இது இங்கிட்டு திருப்பிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சோம்னா இது இப்படி இழுத்து விட்டுடலாம் சரிங்களா. ஆக இந்த மாதிரி இமேஜை வந்து நம்ம பேசிக்கான இமேஜ் எடிட்டிங் வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பவர் பாயிண்டில் செஞ்சுக்கலாம் சரி. ரைட், இப்போ அடுத்தது இமேஜ் எடிட்டிங். எடிட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அது வந்து இங்கே லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து பாக்கியத்தில் போத்தீங்க அப்படின்னா இமேஜ் ப்ராசஸிங்னு இருக்குது, அதுக்கு போயிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்தது ஜிப் அனிமேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கான லிங்க் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஜிப் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர் பாயிண்ட்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். இந்த பவர் மொழி பாடங்களுக்கு நிறைய வந்து விஷுவல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைய இந்த மாதிரி பவர் பாயிண்ட்லேயே டெவலப் பண்ணி அது மாதிரி வீடியோவை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பவர் பாயிண்ட், இது பவர் பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2010 எம்எஸ் ஆஃபீஸ் 2010 அல்லது அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபைலு இங்கே போய்ட்டு சேவஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க, இந்த சேவஸ் டைப் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு என்ன பண்ணிடுங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் மீடியா வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட்டு அப்படியே வீடியோவாக சேவ் ஆகிடும். அப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா நிறைய வந்து அனிமேஷன் கொடுத்துருப்பீங்க, அந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டைம் இல்லாமல் அப்படியே போயிடும். அந்த அனிமேஷனோட டைம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிடணும், நீங்கள் ஸ்லைடு ஷோ போயிட்டு என்ன பண்ணிடணும், ரிகர்ஸ் டைமிங் அப்படிங்கிற கொடுத்துடணும். இந்த ரிகர்ஸ் டைமிங் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அதை அந்த இதை பார்த்துட்டு இப்போ இந்த இஏ கண்டென்ட் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போகிறேன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்ல போகிறேன், ப்ரெசன்டேஷனை பற்றி சொல்ல போகிறேன். இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த கர்சர் டவுன் ஏற பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நேரம் இந்த ஸ்லைடோட அப்படியே அட்டாச் ஆகிடும். அதை நீங்கள் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த டைமோட உங்களுக்கு ஒரு வீடியோவாக நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ இதில் என்ன ஒரு இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதில் அப்படியே உடனே அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இது நீங்கள் எஸ் கொடுத்தோம், எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும், இந்த ஸ்லைடில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும், ஒவ்வொரு அனிமேஷனுக்கும் அது மாதிரி ஸ்டோர் ஆகிடும். இது இல்லாமல் இந்த ரெக்கார்டு ஸ்லைடு ஷோ அப்படின்னு போயிட்டு நீங்கள் வாய்ஸிங் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லாட்டி இங்கே இன்செர்ட்டில் போயிட்டு ஆடியோ இது மாதிரி ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அதையும் கொடுத்துட்டு வந்து இந்த ஸ்லைடு வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு இது நீங்கள் டைரெக்டாக அப்படியே வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிந்த வரை பவர் பாயிண்டில் நீங்கள் டைரெக்டாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அந்த குவாலிட்டி சரியாக இருக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுவேன், எப்பொழுதுமே ஆடியோ ரெக்கார்டிங் தனியாக செஞ்சுட்டு அதுக்கு முற்பாடு இதை வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவோம், அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். சரி, பிபிடியில் நிறைய டெம்ப்ளேட்லாம் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்லாம் டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது அந்த கலர் காம்பினேஷன் பேக்ரவுண்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்காதீங்க, செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு இதை இந்த கட்டர் பார்த்தீங்களா அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணும், இங்கே அனிமேஷன் அப்படிங்கிற போயிட்டு இங்கே எந்த அனிமேஷன் கொடுக்கணும் கொடுத்துருங்க. ஆனால் கொடுக்கும்போது நீங்கள் எஜுகேஷனல் வீடியோ அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஃபேடை மட்டும் கொடுங்க, கொடுத்துட்டு இந்த ஃபேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு பை பேராகிராஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக அனிமேஷன் உண்டாயிடும் சரிங்களா. அப்படி இல்லாமல் இதை நீங்கள் ஆல் அஸ் ஒன் ஜாப்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே நெட்ல வந்துட்டு அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு சூரிய குடும்பத்தெல்லாம் கூட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனிமேஷனை கொண்டு வர முடியும். அதுக்கும் அந்த லிங்க் வந்து அது எப்படி பண்றதுன்னு பிரீஃபா சொல்லியிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், அப்புறம் பாத்துங்க. அதே மாதிரி இந்த எஜுகேஷனல் வீடியோஸ் மட்டுமே நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி இல்லாம எஜுகேஷனல் வீடியோஸ் மட்டுமே கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. இந்த வெப்சைட்லாம் அதில் வச்சிருக்கேன், அதை எடுத்துங்க. அப்புறம் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ டவுன்லோடிங்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் அந்த பாக்கியத்தில், அதில் போனீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரௌசர் ஆடான் இதெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகும், என்ன விதமான கண்டென்ட் டெவலப் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்தது மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே விதமான சாஃப்ட்வேர் பயன்படுத்திங்கன்னா எஃபெக்டிவாக செய்ய முடியாது, சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கேள்விகள் கேட்கலாம், ரொம்ப நன்றி. என் பெயர் வந்து டாக்டர் ஜவஹர்லால். சொல்லுங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வந்து அமீரகத்துல தான் இருந்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பயிற்று முறை வந்து இந்த இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப போற்றத்துக்கு உரியது. இப்போ எனக்கு 75 வயசாகுது, அந்த வயசுலதான் நான் பிஹெச்டி பண்ணேன். இப்போ தி எஃபெக்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ கேம்ஸ் ஆன் பாசிட்டிவ் கிரியேட்டிவிட்டி ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், குழந்தைகளுடைய படைப்பாற்றலையும் படிப்பாற்றலையும் எப்படி விரிவாக்குதுன்னு அவ்வளவு அழகா நீங்க பண்ணிருக்கிறது. எனக்கு இது முதல் தடவை நான் பார்க்கும்போது ரொம்ப விஜயம் இருக்கு. இந்த இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா இங்க என்ன, ஒரு செஷன் பத்தாது, 2-3 செஷன் பண்ணாதான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில வேலை பார்க்கறவங்க படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன் நானு. இருந்தாலும் வாழ்த்துக்கள், நல்ல முறையில பண்ணீங்க. தமிழ்நாடு ஆசிரியர் யூனிவர்சிட்டி கூட ரொம்ப நன்றிக்குரியது. இல்லையே, it's a great thing that you have given an opportunity to everybody. God bless you all. Appreciation da padana thavara enakku vinaa kedaiyadhu. ungala nerale thodarndhu kondu pesanum solla paarguma irukku. nandri panakkam. romba nandriya sir. ore oru idu solunga, nama pinnadi kuda thittamilla sir, kalviyal pagale kalagam vandu oru star vache ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் பிரசன்ட் பண்ற மாதிரி திட்டமிடலாம் சார். கண்டிப்பாங்க, நான் பதிவாளர் சொல்லி கண்டிப்பா இதுக்கான ஏற்பாடு செய்யறேன் சார். அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து எப்படி வந்து ஒரு அம்மா கத்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து பொறுமையா நிதானமா எந்த சலனமும் இல்லாமங்க ரொம்ப தெளிவா கத்து கொடுத்தீங்க. நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கத்துக்கிட்டோம். ஆனா இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இது ஒரு சாட்டிவேஷன் மாதிரி அமைஞ்சு போச்சு. நீங்க நிறைய என்ன சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது இன்னொரு பிரீஃபான செஷன் தெரிஞ்ச ரொம்ப நல்லா இருக்கும் சார். இல்ல உங்களுடைய இந்த பணி தொடரட்டும், உங்களை எங்களை மாதிரி நிறைய பேருக்கு உங்களுடைய சேவை இன்னும் தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் மென்மேலும் இந்த தொழிலில் வளர்ந்து பெரிய பொங்கலுடைய இந்த எஸ்ஆர்எம் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இங்கே பங்கு பெற்ற அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை கோடான கோடி நன்றிகளை காணி கேட்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நிச்சயமா கருத்து இருக்கிறவங்களுக்கு சாருடைய அந்த இணையதளம் வந்து ரொம்ப குறிப்பான ஒரு குறிப்பிடத்தக்க இணையதளம். இன்னைக்கு வந்து அதை பயன்படுத்தணும்னாலே நிறைய பேருக்கு இந்த டைப் பண்றது எங்க போய் அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ரொம்ப எளிமையா நம்ம ஸ்பீச் டு டெக்ஸ்ட வந்து கொண்டு வர்றதுக்கு, அதை எடிட் பண்றதுக்கு, அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான அத்தனை விஷயங்களுக்கான லிங்க்கும் சாருடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. தயவு செய்து அந்த வெப்சைட் லிங்கை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நினைவுல இருக்கிற மாதிரி. அது ஒரு பயன்படக்கூடிய ஆவணம் மாதிரி அப்படின்றத நிறைய பேர் அவசரத்துக்கு எங்கனாலும் நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி ஒரு விஷயத்த சார் பதிவு பண்ணி வச்சிருக்காரு, ரொம்ப நன்றி சார். நிச்சயமா வணக்கம் ஐயா. சிவகுமார் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய உரை வந்து ரொம்ப பெரிய விஷயத்த எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சில பேருக்கு விஷயம் தெரியும், அதை விளக்க முடியாது. சில பேருக்கு விஷயம் இருக்காது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. உங்களுடைய யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? இருக்குங்க. எட்வர்டு பாக்கியராஜன் சொல்லி கூகுள்ல தேடிங்கன்னா எல்லாம் நிறைய விஷயங்கள் வருங்க ஐயா. எட்வர்டு பாக்கியராஜன், ஆமா எட்வர்டு பாக்கியராஜன் தேடிங்கன்னா நேரம் தாங்க ஐயா. மற்றபடி உங்களுடைய உரை எங்க இருந்தாலும் அதை வந்து கேட்கணுங்கிற ஒரு ஆவலை இங்க வந்து கொண்டு இருக்கு ஐயா. இந்த கொரோனா காலத்துல மிகச்சிறந்த ஒரு உரை. இப்ப கொரோனா நல்லதுன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு உரை இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நேரத்தை வெயிட் பண்ண வேண்டாம்னு அதுக்கப்புறம் நிறைய பேசுறேன் ஐயா, அப்புறம் பேசுறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அனிமேஷன் எப்படி பண்றது, புக்கு எப்படி டவுன்லோட் பண்றது, இதெல்லாம் வந்து ஷார்ட்டா அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த அந்த லிங்க் எல்லாம் அதுல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் எதையோ சப்ஸ்கிரைப் பண்றோம், சாரோடது ரொம்ப அவசியமானதா இருக்கு நமக்கு. கொஞ்சம் அதை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இது ஒரு நல்ல செய்யற ஒரு இதா இருக்கும், பிரதீபகாரமா இருக்கும். நமக்காக இவ்வளவு நேரத்தை கொடுக்குறாரு. கொஞ்சம் அதை மட்டும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முடிஞ்சா செய்யுங்க. அந்த யூடியூப்ல போயிட்டு
அத ரொம்ப தொடர்ந்து அழகா பண்ணிட்டு இருக்கார் சார். வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த யூடியூப்ல பயனுடையதா இருந்துச்சு. இந்த இணையதளம் வந்து ரொம்ப என்னுடைய ஆராய்ச்சியே ஒரு தமிழாக்கம் பண்ணணும் எப்படி பண்றதுன்னு யோசனை பண்ணே இருந்தாங்க. இது வந்து உண்மையிலேயே மிக 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 அருமையான ஒரு பதிவணிக்க முடியிருக்கு. இந்த நேரத்தை எனக்கு நேரம் கிடைச்சி உங்களோட இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கடவுளுக்கு தான் நான் ரொம்ப கூப்பிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பரதாஸ். நன்றிங்க நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாமே ஒரு ஆசிரியருக்கு என்னென்ன தேவையோ அத அப்படி அழகா நம்ம அந்த சொன்ன சின்ன குழந்தை வச்சு கொடுத்த மாதிரிதான் அதை கை பிடி தூக்கி விடுறது அங்க போகாத இங்க போகாத நெருப்பக்கம் போகாது சொல்லுவாங்க இல்லையா. அது அந்த சொல்லக்கூடிய அவ்வளவு கண்டையும் சைட்ல அழகா ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த இதுக்கு மாதிரி ஒரு ஆள் பேசுற மாதிரிதான் சார் பேசுற மாதிரிதான் இந்த கொரோனா காலம் வந்து எங்களுக்கு அவ்வளவு நன்மையை உங்கள் மூலமாகவும் இந்த விசாரம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவுதான் சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. குட் ஈவினிங் சார். அது நீங்க ஒரு வீடியோ காட்டுனீங்களா சார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ டெக்ஸ்டிங் வீடியோ டீச் பண்ற மாதிரி ஒரு கேர்ள் டீச் பண்ற மாதிரி காட்டுனீங்க. அதுல ஈச் அண்ட் எவ்ரி திங் சைட்ல ஒன்னா டிக் பண்ணுங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆல்சோ வீடியோ அண்ட் எவ்ரி திங் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் யூ கிளிக் அண்ட் எக்ஸ்பிளைன் அந்த வீடியோட. நான் கேட்டது என்ன அப்படின்னா எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒன் பை ஒன் ஒரு ஒரு சாப்ட்வேர் போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எல்லாத்தையுமே ஒரே சாப்ட்வேர்ல பண்றது மாதிரி இருக்குங்களான்னு கேக்குறேன். அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பெரும்பாலான வேலைகளை வந்து நம்ம பவர் பாயிண்ட்ல பண்ண முடியும். ஒரே சாப்ட்வேர் அந்த மாதிரி இல்ல எனக்கு தெரிந்து இல்ல இருக்கலாம் எனக்கு தெரியல. தனித்தனியா ஒரு சாப்ட்வேர்ல பண்ணிட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் பவர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஆடியோ கொண்டு வரலாம். ஆனா ஆடியோ கொண்டுட்டு வந்தாலும் ஆடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ல பண்றது மாதிரி குவாலிட்டி பவர் பாயிண்ட்ல வர்றதில்ல. அதே மாதிரி நான் என்னுடைய அனுபவத்துல வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்ணா அது குவாலிட்டி அந்த அளவு சரியா இல்லை. அப்ப ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணா ஆடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான மென்பொருளை பயன்படுத்தி அதுக்கு பிற்பாடு கம்பைல் பண்ணும்போது குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆமா ஆமா. இப்ப தேங்க் யூ சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு தமிழ்ல வந்து நீங்க தமிழ்ல வந்து அது இங்கிலீஷ மாத்துறது ஸ்பெல்லிங் கிராமர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க ஐயா. சரி, நீங்க கூகுள்ல டைரக்டா போயிடலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போயிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா pakyam.wordpress.com இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டைட்டில், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். அதுல அந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. நீங்க தமிழுக்காக ஸ்பெசிபிக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருப்பேன். அதுல போயிட்டீங்க அப்படின்னா இலக்கண திருத்தத்திலேருந்து அந்த பாண்ட் கன்வெர்ட் பண்றதுலேருந்து அப்புறம் தொடரடைவுகள்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து அந்த தமிழ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கக்கூடிய அந்த டைட்டில் இருக்கு. அந்த வெப்சைட்டுகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீ கேக்குறது எனக்கு கரெக்டா புரியல. நான் ஒருத்தர சொல்றேன், அதாவது இங்கிலீஷ்ல கிராமர் செக் பண்ணணுமா? இங்கிலீஷ்ல கிராமர் செக் பண்ணாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, அதுல போய் நீங்க டெக்ஸ்ட வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃப்ரீ வெப்சைட்ஸ்க்கு அதுல இருக்கு. வணக்கம் சார், நான் கனிமொழியில ராயப்பேட்டை இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். இங்கிலீஷ் ஓசிஆர் எடுக்கிற மாதிரி தமிழ்ல பிடிஎஃப் டு ஓசிஆர் ஈஸியா எடுக்க முடியுமா சார்? எடுக்கலாம் மேடம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மென்பொருட்கள் இருக்கு. அது வந்து நான் இன்னும் இதுல பண்ணாம வச்சிருக்கேன். நீங்க கூகுள் ஒண்ணு வேணா நீங்க நம்ம அந்த பிடிஎஃப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது ஒண்ணு சரியா வரலைங்க சார், எரர்ஸ் வந்து தமிழ்ல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கதாம செய்யுது. அது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஓசிஆர் இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு தமிழ் ஓசிஆர்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வருது. அப்ப இந்த வெப்சைட் ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு விதமா ரிசல்ட் கொடுக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆமா ஆமா ஒரு சில விஷயங்கள சரியா வராது. அது நீங்க கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி ஆகணும்.
ஒரு சில ஆண்டுகள்ல வந்துரும் மேடம் அதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க சொல்லட்டும். அதாவது ஒண்ணுமே இல்லங்க, நம்ம செல்போனை பயன்படுத்த ஆரம்பிச்சோம், ஸ்மார்ட் போன் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப எத்தனை பேர் போய் வந்து எங்கேயாச்சும் கத்துக்கிட்டு வந்தீங்களா ஒன்று. அடுத்தது நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது, சின்ன குழந்தைகள் இருக்குது, கேமை இன்ஸ்டால் பண்ணுது, அது பாட்டில் விளையாடுது. ஒரே விஷயம் பயன்படுத்தணுங்க, பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எல்லாமே கற்றுக்கலாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 2002 நினைக்கிறேன், 2001 2002 முதல்ல கணினி பயன்படுத்த ஆரம்பித்தேன், 2001 நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டர்மாங்க, இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்மாங்க. ஐயோ ஐயோ இவ்வளவா என்ன, எப்படா மனப்பாடம் பண்ண போகிறோம், எப்படா மனசில் வச்சுக்க போகிறோம்னு நாங்கள் ஒரு தனியாக ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு நோட் பேட் வச்சுக்கிட்டு அதில் வந்து எல்லாம் நோட் பண்ணோம், இந்த இடத்துல இதுக்குள்ளே 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 இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குன்ட்டு. அது குறிப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக போச்சு. இப்போ எந்த இடமா இருந்தாலும் நம்ம இப்போ நேரம் அப்படியே ஒரு இடத்துல இடமே சொல்லலைன்னா கூட தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறோம். அப்போ ஒரே விஷயம் பயன்படுத்த ஆரம்பிக்கணுங்க, அவ்வளோதான். பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எல்லாமே கற்றுக்கலாம், அவ்வளோதான். சொல்லுங்க மேடம். செய்யலாம் மேடம், நான் அதை அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டுருக்கு. இப்போ ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது எடிட்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் இதில் கொடுத்துட்டேன், டியூட்டோரியல் விட்டுட்டேன், தமிழே விட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நம்ம எஸ்சிஆர்டிலேயே வந்து நம்ம ஆர்பிங்களுக்கெல்லாம் நான் இது ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், 2013 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய ஆசிரியர் நிறைய ஆசிரியர்களுக்கும் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன் மேடம். நானும் அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவை கொண்டு போகிறேன், ஏன்னா ஒரு வீடியோ டெவலப் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்குது, அதனால் உட்காந்து செய்ய முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான், ரொம்ப பொறுமையாக தான், ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தான் ஒரு வீடியோவை வெளியிட முடியுது. நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணது பார்க்குறேன் மேடம். நன்றி மேடம். நிச்சயமா இந்த நேரத்துல அதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார், ஏன்னா நிறைய பேருக்கு ஆசிரியர்களுக்கு பயனுடையதா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரி சரி பண்ணிடுவோம், சீக்கிரம் பண்ணிடுவோம் மேடம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.